எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ. ரெஸ்பெக்டட் விஜயேந்திர பிரசாத் சார், சியான் விக்ரம் சார், மை பிரதர் நிவின் ஹாரி சார், தம்பி ராமையா சார், மதன் கார்கி சார், டைரக்டர் ஆனந்த் சங்கர் அண்ட் ஆர்டியா சார், எல்லாருக்குமே என்னுடைய வணக்கமாக. நீங்கள் வந்திருக்க பத்திரிகை தொலைக்காட்சினு இதெல்லாம் பண்பலை. நீங்கள் இருக்க ஃபோட்டோகிராஃபர்ஸ் கேமராமேன் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் மேலே உட்காந்து ஆரம்பத்திலேருந்து கை தட்டி விசில் அடிச்சு என்கரேஜ் பண்ணுறது எல்லாருக்கும் என்னோட பெரிய வணக்கம். நீங்கள் இந்த இன்னொரு நர்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க, நான் சும்மா அப்ரண்டைஸ் தான். எங்களோட சீனியர் வந்து எங்களோட குருஜியை வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லலாம். விக்ரம் சார் பற்றி ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். நான் ஆக்சுவலாக இந்த பக்கம் பார்த்தா நித்யா மேனனோட நின்றுட்டுருக்காரு சார், இந்த பக்கம் நயன்தாராவோட நின்றுட்டுருக்காங்க சார். இந்த ரெண்டு சிலையும் பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்கும்போது அந்த பையன் தேவையில்லாத ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு போகிறான். சீக்கிரம் அவங்க பொண்ணு கல்யாணம் ஆக போகுதுன்றது அது இந்த இடத்துல பதிவு பண்ணுமா? இப்போ அவர் பாருங்கள் எவ்வளோ யங்காக இருக்காருன்னு மாமனார். அது அந்த இன்ஃபர்மேஷன்லாம் தேவையில்லை. அவர் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இன்னும் அதே எனர்ஜி அதே சாம் தான். ஸோ அவருக்கு வயசே ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன் நான். எனக்கு விக்ரம் சார் அப்படின் போது ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது வந்து ட்ரிச்சியில் நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த டைம் தான் காலேஜ் கட் அடிச்சுட்டு சினிமா பார்த்த டைம். சாமி படம் ரிலீஸு, அதனுடைய ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து எப்படியாவது பார்த்துடணும்னு சொல்லி போய் தியேட்டர் வாசல் நிற்கிறேன். எனக்கு டிக்கெட் கிடைக்கல எனக்கு. அப்புறம் அடுத்த ஷோ டிக்கெட் கிடைக்கல எனக்கு. ஈவினிங் ஷோ வீட்டுக்கு போயிட்டு சொல்லிட்டேன் நான், இந்த மாதிரி படத்துக்கு தான் போக போகிறேன்னா சரி போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஈவினிங் வந்தேன் நான், ஈவினிங்கும் டிக்கெட் கிடைக்கல. அப்புறம் தியேட்டரில் ஃபுல்லாக நின்று ஒரு 4 hours நின்று நைட் ஷோக்கு உள்ளே போயிட்டேன் நான். நைட் ஷோக்கு உள்ளே போகும்போது சாமி தியேட்டர் படம் ஆரம்பிக்கல, எதுவுமே போடல ஸ்க்ரீனில். படம் ஆரம்பிக்கிறது முன்னாடி இப்போ நீங்கள் கத்துற மாதிரி ஒரு 10 times அந்த தியேட்டரில் வந்து அந்த ரெஸ்பான்ஸ் நான் பார்த்தேன் நான். எனக்கு எனக்கு நான் தான் அந்த சாமி படத்தில் ஹலோ இல்லை சீக்கிரம் முடிச்சிருவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தான் சாமி படத்தில் அந்த கேரக்டர் மாதிரி எனக்கு ஜிவி ஜிவுன்னு இருக்கு. அப்புறம் அந்த படம் பார்த்துட்டு திரும்ப நெக்ஸ்ட் டேவும் போய் பார்த்துட்டு அந்த ஃபீல் எனக்கு இன்னும் போகவே இல்லை. அதுக்கப்புறம் விக்ரம் சாரை நேரில் பார்க்க வாய்ப்பு கிடைச்சது எல்லாமே பெரிய பாக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். நான் இன்னைக்கு விக்ரம் சாரோட படம் ஆடியோ லான்ச்சில் நானும் இருக்கேன்றது உண்மையில் எனக்கு சந்தோஷமான ஒரு பெருமையான விஷயம் அது. அதுக்கப்புறம் நான் இன்னும் ஒரு இன்சிடென்ட் சொல்லி ஆகணும் சார். நிறைய ஃபங்க்ஷனுக்கு வரும்போது அங்கே நான் வந்து ஹோஸ்ட் பண்ணிருப்பேன். இந்த மாதிரி நான் இல்லை, நல்லா ஹோஸ்ட் பண்ணிருப்பேன் நான். சும்மா உங்களை மாதிரி காமெடி ட்ரை பண்ண. அப்ப எல்லாமே சொல்லுவாங்க சார் கூப்பிட்டு, சிவா நீ ஹீரோ மாதிரி இருக்க ஹீரோவா பண்ணுன்னு. நான் சொல்ல சார் கிண்டல் பண்றாங்க போல, சாருக்கும் பொழுது போகணும்ல டயர்டா வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்கன்னா. பட் எங்க பார்த்தாலும் அதை சொல்லிட்டே இருப்பாங்க. அண்ட் ஃபைனலாக எனக்கு மெரினா சான்ஸ் கிடைக்கும் போது அதில் ஒரு ப்ரோமோ வீடியோ பண்ணணும் போது சார், அப்போ நான் வந்து ஒரு படத்துக்காக இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்தேன் நான். அப்போ நான் தயங்கி தயங்கி கேட்டேன் நான், அந்த ப்ரோமோ வீடியோவில் ஒரு 2 lines மட்டும் எனக்காக பாடித்தர முடியுமா சார் அப்படின்னு சொல்லி. அந்த ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கேட்டேன். ஏன்னா நடுவில் கிளம்பி போயிட்டா சேனல்லேருந்து நம்மளை தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிஞ்ச அப்புறம் தான் தயங்கி போய் கேட்டேன். அப்போ சார் சொன்னாங்க, நான் யூஸ்வலாக பண்ண மாட்டேன் சிவா, பட் உனக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுத்தாங்க. அது ஒரு நமக்கு ஒரு நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் தரும்ல. இவ்வளோ பெரிய ஹீரோ வந்து நமக்காக ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அளவு கைண்ட் அவங்க. எப்போ பார்த்தாலும் நீ வந்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுற வேர்ட்ஸ் தான் சொல்லிட்டுருந்தாங்க. ஐ பட ஷூட்டிங் டைமில் என் ஃபேமிலி ஒரு இடத்துல ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணும்போது கூட அவங்க வந்து ஃபேமிலியில் இருக்க எல்லாத்தையும் சொல்லிட்டு போனாங்க, நல்லா ஆடுறான்ல சிவா, சூப்பராக ஆடுறான்ல அப்படிலாம் சொல்லிட்டு போனாங்க. அதெல்லாம் அவசியமே இல்லை. பட் அதெல்லாமே நீங்கள் மாதிரி ஏதாவது நீங்கள் இந்த சினிமாவில் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நம்பிக்கை தர வார்த்தை தான் அது. அதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய நன்றி விக்ரம் சார். நிவின் பாலி சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஒரு 4-5 hours உட்காந்து மேக்கப் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். அதை ஒரு படத்துக்கு பண்ண நானே வந்து அதை பெருமையாக சொல்லிட்டுருக்கேன். பட் நீங்கள் வந்து ஒவ்வொரு படத்துலேயும் அந்த மாதிரி விஷயத்த புதுசாக பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதெல்லாமே பெரிய தூண்டுதல் தான். இதில் பார்த்த நர்ஸ் அளவுக்கு நிச்சயமாக நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டேன். பட் அந்த நர்ஸ் பண்ணுற விஷயத்தில் ஒரு 1% முயற்சி நான் பண்ணியிருப்பேன். அது இன்ஸ்பயர் ஆன விஷயங்கள் தான். ஓகே, நம்மளும் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாம்ல அப்படின்றது தான். ஸோ இது நாங்கன்னு சார், நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு படங்களுமே அடுத்து வரப்போகிற ஜென்ரேஷனுக்குமே ஒரு லேர்னிங்காக தான் இருக்க போகுது. பிசி சார் வந்து இப்போ ஷூட் பண்ணுற ரெமோ ஷூட் பண்ணிருக்கும்போது சொல்லிட்டே இருந்தாங்க, ஐ படத்தில் வந்து
விக்ரம் சார்க்கு வந்து நேஷனல் அவார்ட் கிடைச்சிருக்கணும் கண்டிப்பா, நான் பயங்கர அப்செட் சிவா, அவருக்கு தான் கிடைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தாங்க. பட் அதை சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி வர இந்த கைத்தட்டலும் விசிலும் அதை தாண்டின ஒரு விஷயம் நினைக்கிறேன், அந்த அவார்ட்லாம் தாண்டினதுன்னு நினைக்கிறாங்க சார். அண்ட் நேஷனல் அவார்டு அது கண்டிப்பாக கிடைச்சிருக்கணும், அண்ட் நீங்கள் ஆல்ரெடி வாங்கிட்டீங்க சார், நீங்கள் அதை தாண்டி வந்தாச்சு நினைக்கிறேன். பட் அந்த அவார்டுங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் சேரும், பட் நீங்கள் பண்ணுற படமும் பெர்ஃபார்மன்ஸும் அடுத்து வர தலைமுறைக்கும் எல்லாருக்குமே சேரும்னு நினைக்கிறேன். அதுதான் நீங்கள் போடுற விதைன்னு நான் நம்புகிறேன் நிச்சயமாக. அண்ட் இந்த ட்ரெய்லர் ஸ்டன்னிங்கான ட்ரெய்லர், ஒரு டபுள் ஆக்ஷன் அப்படின்போது பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அண்ட் ஹாரி ஜெயராஜ் சார் சொன்ன மாதிரி இன்ஸ்டன்ட் ஹிட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டர், ஸோ ஒரு ஒரு சாலிட் டீம், ஒரு சாலிட் ஹீரோ, ஒரு சாலிட் ப்ரொடக்ஷன். ஆஃப் ஷிபு சார் உங்களுக்கும் எங்களோட விஷஸ். இப்படி இருக்கும்போது இது ஒரு சாலிட் ஹிட்டாக தான் அமையணும், கண்டிப்பாக இது அமையும். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஆதி ராஜசேகர் சார், சாரி உங்களை அழகியல் நிபுணர்னு சொல்லணும் நாங்கள், அப்படிதான் தம்பி ரமையா சார் சொல்ல சொல்லியிருக்காரு. உங்களோட விஷுவல்ஸும் ஸ்டன்னிங்காக இருந்தது சார். அண்ட் வெரி ஹாப்பி இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு, இவ்வளோ பேரோட இவ்வளோ பேர் முன்னால் நின்று இப்படி ஒரு படம் லான்ச் நின்று பேசுறதே ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த இருமுகன் எல்லாருக்குமே ஒரு பெரிய வெற்றி படமா இது கண்டிப்பா அமையும். அண்ட் தேங்க்யூ ஷிபு சார் அண்ட் விக்ரம் சார் இங்க என்னையும் இந்த இடத்துல சேர்த்துக்கிட்டதுக்கு, தேங்க்யூ சோ மச். அண்ட் ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்கும் பெரிய நன்றி, லவ் யூ ஆல்.